வணக்கம். சிறியாச்சியம் கல்முறை வரவேற்கிறோம். இன்றைய பதிவு வந்து நம்ம சிதம்பரம் டியூட்டோரியல பாகம் இரண்டே பார்க்க போறோம். பாகம் இரண்டு என்னன்னா ஒற்றை கோடு கால் நடைப்பயிற்சியை இன்றைய பதிவில் பார்க்கலாம். இன்றைய பதிவில் வந்து குரு வணக்கத்தை பார்த்தோம். அதில் ஒரு சிறிய ஒரு ஆடியோ கரெக்ஷன் ஒன்று இருந்துச்சு. இன்றைய பதிவில் அந்த ஒரு ஆடியோ கரெக்ஷன் இல்லாமல் இனி வரும் பதிவில் அதை சரி பண்ணிடுவோம். இந்த முந்தைய பதிவு நீங்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு முந்தைய குரு வணக்கத்தை பாடத்தை பார்த்துட்டு அடுத்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். இன்றைய கால் பாடம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு சிலம்பு விளையாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பாடம் தெரிஞ்சாதான் அந்த கம்பு என்ன ரொட்டேஷன் சுற்றுதாங்க, எந்த டைரக்ஷன் சுற்றி திரும்பி கரெக்டாக வராங்க, பொசிஷன் வராங்க. ஒரு விளையாட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும்னா கால் பாடம் தெரியும். வெறும் வார்த்தையிலே நம்ம சொல்லி வலது கால் கீழே சொல்லி ரொட்டேஷன் சொல்லும் போது அந்த கம்பு எப்படி திரும்புது, கால் எப்படி டைரக்ஷன் திரும்புதான் பார்த்து கற்றுக்கவே முடியாது. கால் பாடத்தை நம்ம முறையாக கற்றுக்கிட்டால் தான் அந்த சிலம்பு ஒரு விளையாட்டை பார்த்தோடனே நம்ம விளையாட்டை எடுத்துக்க முடியும். அதுக்காக கால் பாடம் ரொம்ப முக்கியம் சொல்லணும். இந்த பதிவு இருக்கும் அதில் கால் பாடத்துலேருந்து முதல் பாடத்தை நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற கோடு வந்து உங்கள் வீட்டு மாடியில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு வச்சுக்கிடுங்க. இந்த கோடோட நீளம் எவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் ஒரு 8 ஸ்டெப் உங்கள் காலடிக்கு 8 ஸ்டெப் நீங்கள் நடந்து போகிறத எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோ தூரத்துக்கு கோடு போட்டுருந்தா போதும், அதிகமாக வேண்டாம். அந்த கோடோட அகலம் வந்து உங்கள் பாதம் அகலம் அளவுக்கு அந்த கோடு போட்டு வச்சுக்கிடுங்க. இதேமாதிரி மாடியில் போட்டு நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல உந்தி பாஞ்சு இந்த குரு வளத்தை அந்த குரூண்டுக்கு எடுத்துக்கிட்டு பொசிஷனில் வந்து நினைக்கணும். இடது கால முன்னால் வச்சு இடுப்பில் கையை வச்சுட்டு ரெடி, 1 2 3 4 5 6 7 8. இப்போ அந்த போஸ் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி இப்போ எதிர் வசையில் 1 2 3 4 5 6 7 8 போஸ்ட் சேஞ்ச் பண்ணி கூட ரவுண்டு செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்தாப்பில் ஏறு வரிசை இறங்கு வரிசையை பார்ப்போம். இப்போ அதே பொசிஷனில் 1 2 3 4 5 6 7 8 இப்போ அப்படி இறங்கு வரிசை 8 7 6 5 4 3 2 1 இப்படிதான் இறங்கு வரிசை. இப்படி ஏறு வரிசை இறங்க செஞ்சு பாருங்க. இப்போ வந்து அந்த நேர்ப்போ காலடி வரிசை எப்படி வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியிருக்காது. அந்த ஸ்டான்ஸாக எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ஃப்ரெண்டு முன்னாள் கால் பெண்டாக இருக்கணும், பேக் கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதே பொசிஷனில் நீங்கள் ஏறு வரிசை இறங்கு வரிசையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைய பதிவு கால் பாடம் வரிசையை பார்த்தீங்களா, இதுதான் முதல் ஸ்டெப்பு. அந்த கோடு அதுமாதிரி வீட்டில் நீங்கள் கோடு போட்டு ஒரு 8 ஸ்டெப்பு நடந்து போகணும். அந்த 8 ஸ்டெப்பு எதுக்கு முக்கியம்னா, 8 ஸ்டெப்பு நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா அந்த பாடம் கிளியர் ஆயிடும். அது எதுக்கு 8 நம்பர் முக்கியம்னா, நீங்கள் வீட்டிலே ஒரு பெரியவங்கள்ட்ட கேட்டப்பதான் சொல்லுவாங்க, ஒரு சின்ன பிள்ளை நடக்குன்னா தொடர்ந்து கண்டினியூவாக ஒரு 8 ஸ்டெப்பு நடந்து கீழே விழாமல் போயிட்டுன்னா அந்த பிள்ளை அடுத்த பிறகு அதிகமாக கீழே விடாது, தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதான் 8 ஸ்டெப்பு அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 8 ஸ்டெப்பு நீங்கள் கரெக்டாக அதுக்கு அந்த மாதிரி சின்ன 5 அந்த நம்பரை குறைக்காதீங்க. அந்த 8 ஸ்டெப்புங்கிறது கண்டினியூஸாக நடக்கணும். போகும்போது எப்படி ரிவர்ஸில் வரும்போதும் அதே மாதிரி 8 ஸ்டெப், ஏறு வரிசை இறங்கு வரிசை, அந்த ரெண்டும் 8 நம்பரில் குறைக்காதீங்க, தொடர்ந்து இந்த மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிக்கான ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த பதிவு நாங்கள் போடும்போது முழு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் போகிற உங்களுக்கு கேட்கும். நன்றி, வணக்கம்.